ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை காத்துக்கொண்டார். கடந்த 7 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த 8வது மாதத்திலையும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அமேன், அல்லேலூயா. இதுவரைக்கும் கொண்டு வந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். அமேன், ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை படிப்போமா? 121வது சங்கீதம் 5வது வசனம். 121வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். அமேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? கர்த்தர் என்னை காக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை காக்கிறவர். அமேன், அல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் இனியும் காத்திடுவார். கல்லங்காதே மனமே, காத்திடுவார். கல்லங்காதே மனமே, காத்திடுவார். ஹல்லேலூயா. கலங்காத, தைரியமாயிரு. உன்னை காக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் காத்தவர் இன்னமும் காத்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர். எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர், அவைகளை எல்லாம் காப்பாற்றுகிறீர். உண்டாக்கி நீர், அது என்ன? ப்ரெசன்ட், அது பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலம். அப்படிதானே? அப்போ இது என்னது? அவைகளையெல்லாம் காப்பாற்றுகிறீர், ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னைக்கும் காக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உங்களே என்னை உண்டாக்குனது அவர் தான். அல்லேலூயா. அமேன். உண்டாக்குனவர் இன்னைக்கும் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? அவரை பணிந்து கொள்ளணும். அமேன். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆகவே ஆண்டவரை வணங்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்ம படைச்சிருக்கிறார். ஆகவே விடுதலையோடு நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆகவே நம்மளை காப்பாற்றுகிற ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி, துதி, ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி கொண்டே இருக்கணும். அதான் அவருக்கு பிரியம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நம்ம ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு அதிகமாய் செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாலமோன் 1000 பலிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார்னு நினைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அது ஈஸி கிடையாது, நம்ம ஈஸியாக வாசித்துடுறோம். ஆனால் 1000 பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்வதுன்றது ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை செய்திருக்கிறான். ஏராளமான பலிகள் பின்னாடி செலுத்தியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் காளையோ ஆடையோ மாடையோ கேட்கல, என்ன கேட்கிறாரு? உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. அன்றைக்கே 1000 பலி அவங்களால செலுத்த முடிஞ்சிருக்கோம்னா, இன்னைக்கு நிச்சயமா நம்ம 1000 பலி செலுத்தியே ஆகணும். அல்லேலூயா. ஆகவே வாய் திறந்து நல்லா எப்போதும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்மளை நல்ல காத்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல துதி ஸ்தோத்த நல்ல பலத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆகவே நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை பலப்படுத்தும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்மளை பலப்படுத்தி காத்து வழி நடத்துகிற ஆண்டவருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும். நிறைய துதி பண்ணு. வாயில் எப்போதுமே ஸ்தோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும்.
சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும். ஆகவே எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் யாரெல்லாம் காப்பார் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கிறத சிலதை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6:9 பார்ப்போம். ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதாவது அவர் நோவா காலம் ரொம்ப பயங்கரமான காலம், ரொம்ப மோசமான காலம். ஏன்னா ஆண்டவருக்கே கோவம் வந்துருச்சு, ஏன் தான் இந்த மனுஷனை படைச்சோமோ அப்படின்னு. மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் வெசனப்பட்டார் அப்படின்னு இருக்கு. ஆக அவ்வளவு பயங்கரமான காலம் நோவா காலம். அந்த காலத்திலையும் நோவா எப்படி இருந்தார்? நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். தேவனோடு சஞ்சரித்து தமிழில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆங்கிலத்தில் நோவா வாக்டு வித் காட், தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களை தேவன் காக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு நாள் வந்து ஆராய்ச்சிட்டு போகிறதல்ல, வரணும். சபை கூடி வருதல் முக்கியம், ஓய்வு நாள் கர்த்தர் ஆராதிக்கிறது முக்கியம், இதெல்லாம் முக்கியம். ஆனால் இது ஒரு நாளில் முடிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வி ஹாவ் டு வாக் வித் காட், தேவனோடு நடக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். ஆமென். தேவனோடு சஞ்சரித்த நோவாவை தேவன் என்ன பண்ணார்? காப்பாற்றினார். ஆமென். ஒரு ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஐயோ, எங்கள் ஆஃபீஸில் இருக்க முடியாது ஐயா, எங்கள் சூழ்நிலையில் அப்படிலாம் இருக்க முடியாது, ஆண்டவருக்கு பயந்துலாம் இருக்க முடியாது, அப்படி இல்லை. நோவா அந்த காலத்தில் கடவுளுக்கு பயந்து நடந்தார். ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ ஒரு ஆள் கடவுளுக்கு பயந்து நடந்தினா ஆண்டவர் உன்னை காப்பாற்ற திட்டத்தை வகுப்பார். ஹல்லேலூயா. நோவாவை காக்கிறதுக்கு அருமையான ஒரு திட்டத்தை வகுத்து அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் காத்து கொண்டார். ஆகவே தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களை கர்த்தர் காக்கிறார். ஆமென். அடுத்தது ஏசாயா 26:3. ஏசாயா 26:3 படிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள். ஆமென். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தோம்னா, ஆண்டவரை உறுதியாக அவரையே நம்பி இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாராம்? பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அதிக முக்கிய தேவை சமாதானம். ஹல்லேலூயா. நிம்மதியாக தூங்குறோம்னா சமாதானம்தான் தூங்க முடியும். ஆண்டவர் நிம்மதியாக நம்மளை தூங்க வைக்கிறார். அந்த சமாதானம் பூரண எல்லா காரியத்திலையும் நிம்மதியாக நம்ம இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேறு ஒன்றும் இல்லை, அவரை உறுதியாக பிடிச்சிக்கணும், வேறு ஒன்றும் பிடிக்கக்கூடாது. நோ, யோனா சொல்கிறாரு, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை போய் பிடிச்சிக்கிறாரு. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆகவே பொய்யான மாயை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே மாயை. சாலமோன் போய் கேட்டு பாருங்க, சாலமோன் சொல்வார், மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் மாயை எப்படி சொல்வார். அதனால எந்த பொய்யான மாயையும் பிடிச்சி போய் பிடிச்சிக்க கூடாது. சத்தியமாகிய தேவன், அல்லேலூயா, சத்தியபரராகிய தேவன், அவரை தான் உறுதியாக பிடிச்சி. அப்படி அவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 116:6. 116:6 படிங்க. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார். கபடற்றவர்களை காக்கிறார்,
கபடு இல்லாமல் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் சூது வாது கபடு எல்லாம் இருக்கக்கூடாது. கபடற்றவர்களாக இருக்கணும். கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆகவே கபடற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 31:23. சங்கீதம் 31:23. அப்படிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையானவனை கர்த்தர் காக்கிறார். ஆமென். உண்மையானவனை கர்த்தர் காக்கிறார். ஒரு உண்மை வேணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் உண்மை உள்ளவனை மாத்துவேன் சொல்றாரு ஆண்டவர். உங்களுக்கு கொடுக்க கொஞ்சத்தில் ஒரு உண்மையா இருக்கும். ஆமென். அந்த உண்மையை கர்த்தர் பார்த்து உங்களை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். ஆமென். ஆமாம். ஆண்டவர் சொல்றாரு, தாளந்தை உபயோகப்படுத்தி ஆண்டவரே இந்த தாளந்தை வச்சு நான் இன்னும் தாளந்தை சம்பாதிச்சேன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்துக்கு மேலே நீ அதிகாரியாக இரு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. உண்மை உள்ளவனை கர்த்தர் காப்பார். ஒரு உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 37:28. சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போ. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவருடைய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுறதே கிடையாது. அவர் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். ஆமென். துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போனா இவங்க சந்ததி வாழும். ஆமென். ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய சந்ததி நிலைத்திருக்கும். ஆகவே ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நம்ம இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்தம் என்னது? அவருக்காக பிரித்தெடுக்கப்படுகிறது. பரிசுத்தனால பிரித்தெடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்படுகிறது. எல்லாரும் எல்லாம் செய்யலாம், ஆனால் நம்ம செய்ய முடியாது. நம்ம செய்யக்கூடாது. நீ ஒரு விசேஷமானவன். நீ பரிசுத்தமாக வாழ வேண்டியவன். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும். எல்லாரும் செய்கிறாங்களே, அதுதானே நானும் செய்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நீ பரிசுத்தமாக வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஆகவே கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை காக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்விதம் காப்பார்? எவ்விதம் காப்பார்? அடுத்தது எவ்விதம் காப்பார்? ஸ்தோத்திரம். 1 Samuel 2:9. 1 Samuel 2:9. படிங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பாதங்களை காப்பார். அவருடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவேன். பரிசுத்தவான், விசேஷமானவன். அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பல இன்னல்களையும் போராட்டங்களையும் பரிசுத்தமாய் வாழணும் என்பதனாலே சந்தித்து கொண்டிருக்கிறாய். ஆகவும் பாதத்தை என்ன பண்ணுவார்? காப்பார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீதிமொழிகள் 3:26. நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் கால் எங்கேயும் போய் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. எந்த வம்புலையும் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. எவ்வளோ வம்பு இல்லை, வெளியில் போனால் எல்லா வம்பு
ஒரே பிரச்சனை, ஒரே குழப்பம். சும்மா நம்ம போனால் கூட நம்மளை போய் மாட்டி விட்டுருவான் இல்லையா. ஆனால் கர்த்தர் அதிலெல்லாம் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி என்ன பண்ணுவார், காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார், பத்திரமாக காப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது 121 சங்கீதம் 6-7 வசனங்கள். 121 சங்கீதம் 6-7 வசனங்கள் படிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இதுவரைக்கும் காத்தார்ல, இனிமேலும் காப்பார். அல்லேலூயா. உன்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். எவ்வளோ தீங்கு வந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ காத்தாரில் கொரோனாலாம் வந்து நம்மளை தொடாதபடி காத்தார் இல்லையா. அல்லேலூயா. நம்ம அவங்கள விட நல்லவங்க கிடையாது. நம்ம ரொம்ப நல்லவங்க நல்லா விட்டு வச்சிருக்காரு. கிருபை, கிருபை, கிருபை. கர்த்தர் காத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் நம்முடைய ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 91 சங்கீதம் 11 வசனம். 91 சங்கீதம் 11 வசனம் படிங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வழிகளில் உன்னை காப்பார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை காப்பார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறார், நம்ம மேலேயே கவனமாக இருக்கிறார். வழிகளில் எல்லாம் உன்னை காக்கிறதுக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 121 சங்கீதம் 8 வசனம். 121 சங்கீதம் 8 வசனம். 121:8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். போக்கையும் காப்பார், வரத்தையும் காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். எப்போதும் கர்த்தர் உன்னை காப்பார். அல்லேலூயா. நம்மளை காக்கிற ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை காக்கிறவர். அல்லேலூயா. அதனால எப்பொழுதும் நன்றியோடு அவரை நம்ம என்ன பண்ணோம், நல்லா தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும். யூதாவின் புஸ்தகம் 24 வசனம். யூதா வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி இருக்கு. யூதாவின் புஸ்தகம் 24 வசனம் படிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். வழுவாதபடி உங்களை காப்பார். அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போற வரைக்கும் எங்கேயும் வழுவி போக கூடாது. வழுவாதபடி உங்களை காப்பார். நம்ம எப்போதும் அந்த ஸ்டடியில நம்ம பார்த்தோம், சாலமோன் ஆலயத்தை கட்டினார், அருமையாக தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். ஆனால் அவருடைய இருதயம் வழுவி போச்சு. அவருடைய இருதயம் வழுவி போய் மேடையும் கட்டினார், மேடைகளையும் கட்டினார். அதாவது விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களையும் கட்டினார். இருதயம் வழுவி போச்சு. ஆண்டவர் ஆலயம் கட்டும் போதே சொன்னார், ஆலயம் கட்டுற சாலமோனே உன் வாழ்க்கையை கட்டு, உன் வாழ்க்கையை கட்டு, உன் வாழ்க்கையை கட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அலட்சியமாக விட்டுட்டார். அலட்சியமாக விட்டுட்டதுனால வழுவி போயிட்டார். வழுவி போயிட்டதுனால விக்கிரகங்களுக்கெல்லாம் என்ன பண்ணார், மேடைகளை கட்டினார். எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள். அதுக்கப்புறம்தான் அவர் சொல்கிறார், மாயை, மாயை எல்லாம், மாயை எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் சாலமோனை போல் எதையும் அனுபவிக்காதவங்களே கிடையாது. எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சார். ஆனால் எல்லாமே மாயை என்று தான் அவர் சொல்லுகிறார். அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆழ்வார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது, அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் கவனமாக இருக்கும் பொழுது வழுவாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். அல்லேலூயா. வழுவாதபடி நம்மை காப்பார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம்
பதினெட்டாம் வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 4:18 படிங்க. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எல்லா தீமை நின்று ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். இதுதான் நம்முடைய நோக்கம், இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நாள், எவ்வளவு நாள்னு தெரியாது, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் அமே பரம ராஜ்யத்தை அடையணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாஞ்சை. எப்போதும் அதுக்காக தான் நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், ஒவ்வொரு நாளும் மறுரூபமாயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து நம்ம ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு நம்மை காப்பாற்றுவார். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 2 தீமோத்தேயு 1:12 படிங்க. அதின் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யார் நான் விசுவாசித்திருக்கேன் நல்லா எனக்கு தெரியும். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் நல்ல நிச்சயமா நம்புகிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா அவர் அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்ள நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பார். ஆகவே அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்ளணும்னா நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, எதை நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அதை அவர் காத்துக்கொள்வார். முதல்ல நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அப்புறம் நம்ம கணவனையோ நம்ம மனைவியோ ஒப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நமக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அந்த நாள் வரைக்கும் அதை என்ன பண்ணுவார்? காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம ஒப்பு கொடுப்போமா? எழும்பி நிற்போம் பார்க்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர். வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர். வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர். கடைசி மட்டும் உன்னை காக்க வல்லவர். நீ உன்னை ஒப்பு கொடுத்தீனா போதும். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன், எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் கணவன் ஒப்பு கொடுக்குறேன், மனைவி ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். அந்த நாள் வரைக்கும் நீங்கள் காத்துக்கொள்ள வல்லவர், பரம ராஜ்யத்தை அடையும் வரைக்கும் காப்பாற்றுகிற தேவன். ஆலே லூயா. ரபா ரபா ரபா. இதுதான் என் வாஞ்ச, இதான் என் நோக்கம் ஆண்டவரே, இதான் என் எதிர்பார்ப்பு. அப்படி வரைக்கும் என்னை காத்து நடத்தக்கூடிய ஒரே தேவன் நீங்கள் தான் என்பதை நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் கணவன் ஒப்பு கொடுக்குறேன், மனைவி ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், என் காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். காத்துக்கொள்ளுங்கப்பா, அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளுங்க, அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வழியில் உங்களுக்கு பிரியமாய் வாழ, உங்களுடைய சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேனப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன். உடைய கரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவதாக. பிள்ளைகளை பாரும், தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், ஒப்பு கொடுத்ததை அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்ள நீங்கள் வல்லவர் என்று நாங்கள் நிச்சயத்தை அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி நடத்துங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவையை சந்திங்க,
குறைவை நிறைவாக்குங்க, பலவீனங்களை நீக்கி போடுங்க, அற்புதங்களை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை நடப்பீங்க. ஆமென், ஹாலேலூயா. அவள் எதிர்பார்க்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய கரம் அவர்களை வழி நடத்துவதாக, உங்களுடைய கரத்தின் வல்லமையினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக. ஆசீர்வதி, காத்துக்கொள்ள, அற்புதமாய் நடத்து, பெரிய காரியங்களை செய்தோள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்து செல்லுங்கள், சமாதானத்தோடு போய் வாருங்கள்.